சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா, அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட. வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சில்லி சிக்கன். அது செய்யறதுக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் பார்க்கலாம் வாங்க. வணக்கம்ங்க. இப்போ இந்த சில்லி சிக்கன் செய்யறதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். நல்லா பீசஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து நல்லா உப்பு போட்டு உரசி கழுவி சுத்தமாக வச்சுருக்கிறேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு மீடியமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கிளாஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 4 துண்டு பட்டை, 1-5 லவங்கம், 1 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம சில்லி சிக்கனுக்கு வந்து காஞ்ச மிளகாய் போடணும் கண்டிப்பாக. இப்போ இந்த சிக்கன் வந்து எப்படி மசாலாலாம் போட்டு பிரட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய அகல பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இது வந்து நம்ம சிக்கன் பவுட்ரு, சிக்கன் பொரிக்கிற பவுட்ரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நமக்கு 3/4 கிலோ கறி இருக்கிறதுனால 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன். நம்ம இந்த சிக்கன் சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு இதெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு தான் செய்யணும். அதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு காமிச்சிட்ருக்கேன். இது வந்து காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் தயிர் 1 ஸ்பூனில், 1 ஸ்பூன் தயிர், தம்பி சவுண்டு குறப்பா போட்டுட்டு இந்த லெமன் 1/2, நம்ம இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு லெமன் 1/2 புளிஞ்சு விட்டுக்கணும். லெமன் 1/2 என்ன ஒன்று கூட புளிஞ்சு விட்டுருந்தா புளிப்பு தன்மை இருக்கணும். தயிர் போட்டிருக்கோம், நல்லா இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுருவோம். புளிஞ்சு விட்டுட்டு இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரட்டி விட்டுக்குவோம். இதெல்லாம் வந்து நல்லா கலந்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த சிக்கன் எல்லாம் இதில் எடுத்து போட்டுருவோம். போட்டு ஒரு நமக்கு வேலை வேறு வேலை இருந்துச்சுன்னா இதை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இல்லைனா 15-10 நிமிஷம் ஊற வச்சா கூட போதும். நீங்கள் இந்த சில்லி சிக்கன் ஒரு சைட் டிஷ்ஷாக செய்கிறீங்கன்னா அந்த மெயின் டிஷ் குழம்போ ஏதோ நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சு ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த குழம்பு முடிஞ்ச உடனே நீங்கள் இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், 1/2 அன் அவர் வந்து இதை மேரினேட் பண்ணணும். அது நல்லா ஊறினா தான் அதோடய டேஸ்ட் வந்து அந்த சிக்கனில் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நல்லா பிரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற வச்சுருக்குறேன். எனக்கு இன்றைக்கி டைம் இல்லைங்கிறதுனால நான் வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணிவிட்டு சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம். ஏற்கனவே பொரிச்சிருக்கேன் கொஞ்சம், அதனால தான் எண்ணெய் கருப்பாக இருக்கு. ஒரு 6-7 பீஸாக போட்டு 3/4 பதத்துக்கு பொரிச்சு வச்சுக்கோம். முக்கால் பதத்துக்கு பொரிஞ்சிருக்குது. இந்த 3/4 பதத்துக்கு பொரிஞ்சா போதும், ரொம்ப நல்லா முறுமுறுன்னெல்லாம் பொரிக்க வேண்டியிருக்க. அதான் சாஃப்டாக இருக்கும் நமக்கு சில்லி சிக்கன் செய்யும்போது. சில்லி சிக்கன் பொரிச்சு எடுத்தாச்சு.
அடுத்து நம்ம சிக்கன் எல்லாம் பொறிச்சு அள்ளியாச்சு. இப்போ அடுத்து லெத்திரி சிக்கன் எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு நான் இந்த கரண்டியில் நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான் வந்து இந்த சிக்கன் பொறிக்கிற எண்ணெயை வந்து நான் லாஸ்ட்டில் சேர்த்துக்கிற போகிறேன். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எண்ணெயை சேர்த்தோம்னா. அந்த மசாலாலாம் பிறந்து இருக்கிறதுனால இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நாலு கரண்டி இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும். பொறிஞ்சிக்கிட்டு இப்போ இந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாயும் சேர்த்துருவோம். என்ன இன்றைக்கி இப்படி தெரிக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா பொரியிற வரைக்கும் கிண்டி விட்டுருவோம். கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரணும். இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கணும். வெங்காயமும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். காரம் நமக்கு தேவைக்கு போட்டுக்கலாம், எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ நம்ம இதை வந்தால் இன்னொரு கிளறி கிளறி ஊற்றிடுவோம். ஓரளவுக்கு வதங்கிடுது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட போகிறேன். அரை ஸ்பூன் உப்பு, ஏற்கனவே சிக்கனில் உப்பெல்லாம் போட்டு தான் பொரிச்சுருக்கணுங்க. ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், எல்லாத்துக்கும் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். பிரச்சனையாக இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து பச்சையாகவும் செய்யலாம். நம்ம சிக்கனை வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி கழுவிட்டு அப்படியே பச்சையாகவும் செய்யலாம். இதே மெத்தடில் கொஞ்சம் நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டு செய்கிறேன்னா நல்ல டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக. இப்போ இதில் இந்த பச்சை மிளகாவுக்கு பதிலாக குடமிளகாவும் ஆட் பண்ணுவேன். நான் வந்து நிறைய பேருக்கு வந்து சில்லி சிக்கன் நல்ல ஸ்பைசியாக இருக்க தான் பிடிக்கும். அதனால தான் பச்சை மிளகா ஆட் பண்ணுறது. உங்களுக்கு ரொம்ப காரம் வேணாம்னா நீங்கள் குடமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிற போகிறேன். அரைச்சி வச்சுருக்கிறேன் நல்லா மையா. இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிற போகிறேன். தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்த்துக்காம வெறுமனையாக செய்யலாம். வேணும்னா சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் கலர் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கவே நல்லாயிருக்கு. இப்போ இந்த சைடில் நம்ம இந்த சிக்கனெல்லாம் சேர்த்துருவோம். பாருங்கள் நல்லா எல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் எல்லாம் சேர்த்துருவோம். என்னம்மா தாரேன் இப்போ இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடணும். பிரட்டி விட்டோம்னா அந்த வெங்காயம் மசாலா எல்லாம் இதில் ஒட்டி வந்துடும். ஆல்ரெடி இதிலேயே மசாலா பிரட்டி இருக்கிறோம். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் இது நான் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது இந்த எண்ணெயை சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இந்த மசாலா வாடை எல்லாம் போகிறதுக்கு நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வச்சுருவோம் அடுப்பில். இந்த சிக்கனில் வந்து நான் வந்து லைட்டாக இந்த கலர் பவுடர் கொஞ்சம் ஊண்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து கேசரி பவுடரு.
லைட்டாக, அவ்வளோதான் போட்டு கலரி விட்டுருவோம். நம்ம கலர் கொடுப்போம், அதுக்காக தான் பார்த்து நல்லாயிருக்கும். சில்லி சிக்கன் சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த கலர் வந்து தண்ணியில் கரைச்சி கூட ஊற்றிக்கலாம் இல்லையா? ம், கரைக்கும் ஊற்றலாம், அப்படியே ஊற்றணும். இது வந்து நம்ம சப்பாத்தி இடியாப்பத்துக்கு கூட சாப்பிட, தொட்டுக்கிட்டு சாப்பிட நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கு. அப்போ இதில் வந்து நான் ஒரு சொட்டு லெமன், தக்காளி சேர்க்கலை, ஒரு சொட்டு லெமன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், கொஞ்சமாக நம்ம லைட்டாக புளிப்பு இருக்கணும். அதுக்காக இங்கே பக்கத்தில் நிற்கும்போது அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடுப்பு சிம்மலே வச்சுருங்க. அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு இப்படி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ சில்லி சிக்கன் ரெடி ஆகிருச்சு. நம்ம இதை லைட்டாக ஒரு மல்லிக்கீரை கொஞ்சம் தூவிக்கணும். தூவிட்டு ஒரு கரத்து கரட்டி விட்டுட்டு இப்படி கரட்டி விட்டுருங்க மல்லிக்கீரையை போட்டு. அதோட ஸ்மெல் அருமா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நிஜமாலும் இது சப்பாத்தியை கூட தொட்டுக்கலாம், தோசையை கூட சப்பாத்திக்கு கண்டிப்பாக நல்லா தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஒரு ரசம் வச்சு சாம்பார் வச்சு நீங்கள் சைட் டிஷ்ஷாக செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். அது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோவில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். பாருங்கள், சூப்பரான ஒரு சில்லி சிக்கன் ரெடி. பக்கத்தில் வந்து நிற்கிறாரு பையன், சூப்பராக இருக்குது. வாசனை பார்க்கலாம். டேய் டேய் டேய், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, டேஸ்டும் செம்மையா வந்திருக்கு. நல்ல சூப்பரான ஸ்பைசியான ஒரு சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க. நிச்சயமாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் இன்லா சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல நல்ல வீடியோஸோடு வரப்போகிறோம், அதனால் இன்லா சமையலுக்கு மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, பாய். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல நல்ல வீடியோவாக போடுறோம் எங்கள் மருமக சொன்ன மாதிரி கண்டிப்பாக. ஓகே பாய், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய். சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க, அதான் பாதி ருசியை. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட.